இன்னைக்கு நம்ம ட்ரிக்னோமெட்ரிக்கல் லிமிட்ஸ் பார்க்கலாம்ப்பா. ஆல்ரெடி நம்ம பார்த்த லிமிட்ஸ் வந்து அல்ஜிப்ரிக் லிமிட்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம ட்ரிக்னோமெட்ரிக்கல் லிமிட்ஸ் பார்க்கலாம். இந்த ட்ரிக்னோமெட்ரிக்கல் லிமிட்ஸ்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் தரேன். அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரிக்னோமெட்ரி பேஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு லிமிட்ஸ் கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, சைன் எக்ஸ் பை எக்ஸ், சைன் எக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். இது எப்படி நம்ம ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ தானே சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோனா எக்ஸ் வந்து வெரி ஸ்மால் தானே. எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோனா எக்ஸ் வந்து வெரி ஸ்மால். எக்ஸ் வெரி ஸ்மாலாக இருந்தால் சைன் எக்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், சைன் டீட்டா, டீட்டா ஸ்மாலாக இருந்தால் சைன் டீட்டா, டீட்டா தானே சொல்லுவோம். அப்போ சைன் எக்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ சைன் எக்ஸ் எக்ஸ் எடுத்துட்டோம்னா அப்போ சைன் எக்ஸ் பை எக்ஸ் தானே நமக்கு வேணும். சைன் எக்ஸ் பை எக்ஸ்னா எக்ஸ் ஸ்மாலானா சைன் எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துங்க, டிவைட் பை எக்ஸ்னு போட்டோம்னா எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஆன்சர் ஒன்னு வருது, ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நம்ம இந்த லிமிட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, சைன் எக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். அதே மாதிரி தான் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை எக்ஸ், சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை எக்ஸ். எப்படி சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்கிறோமோ, அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்னா இதை வந்து எக்ஸ் ஸ்மாலாக இருந்தால் இங்கே நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியும். சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை அப்படியே இன்வர்ஸ் எடுத்துருங்க. சைன் இன்வர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் தானே வருது. அதாவது எக்ஸ் ஸ்மாலாக இருந்தால், எக்ஸ் டென்ஸ் டூ ஜீரோவாக இருந்துச்சுன்னா சைன் எக்ஸ் குள்ள எக்ஸ்ன்னு எழுதலாம், இல்லைன்னா எக்ஸ் குள்ள சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எழுதலாம். அப்படின்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்னு எழுதுறீங்கன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆல்மோஸ்ட் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க, ஒன்னு வரும். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன், இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? அடுத்த ஃபார்முலா பாருங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, டேன் எக்ஸ் பை எக்ஸ், டேன் எக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். எப்படி டேன் எக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் ஒன்றுன்னா, உங்களுக்கு தெரியும் டீட்டா ஸ்மாலாக இருந்தால் சைன் டீட்டா ஈக்குவல் டீட்டான்னு சொல்கிறோம். அதே மாதிரி டீட்டா ஸ்மாலாக இருந்தால் டேன் டீட்டா ஈக்குவல் டீட்டான்னு எடுப்போம். அப்போ டேன் எக்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டு நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸ்கூல் புக்ஸில் இது வேறு மாதிரி டெரிவேஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம எப்படி எக்ஸ்டென்ஸ் ஜீரோனால டேன் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்து நம்ம இன்வர்ஸ் எடுத்துடலாமா, இன்வர்ஸ் எடுத்தால் என்ன வந்திருக்கும் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ, டேன் இன்வர்ஸ் எக்ஸ், டேன் இன்வர்ஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இந்த ரேடியனில் தான் எப்போவுமே வந்து சைன் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் என்னும் போது எக்ஸ் வந்து ரேடியனில் இருக்கும் போது அப்படி எடுக்கிறோம், ஞாபகம் வச்சுங்க. டீட்டா வந்து ரேடியனில் இருக்கணும். இப்போ சப்போஸ் ரேடியனில் இல்லாமல் டிகிரியில் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து சப்போஸ் நமக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, சைன் எக்ஸ் டிகிரி, சைன் எக்ஸ் டிகிரி டிவைட் பை எக்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிகிரியை ரேடியனாக மாற்றுறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருந்தோம். என்ன ஃபார்முலா சொல்லுங்க, டிகிரியை ரேடியனாக மாற்றுறதுக்கு நமக்கு பை டிகிரி, பை ரேடியன் இஸ் ஈக்குவல் என்னப்பா சொல்லணும், ஒன் டிகிரி, இது சாரி 180 டிகிரின்னு சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அப்போ ஒரு டிகிரி இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, ஒரு டிகிரி ஈக்குவல் டு பை பை 180 ரேடியன் போட்டுக்கலாமா அப்படின்னு போட்டுங்க. அப்போ எக்ஸ் டிகிரி இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ் டிகிரி பிளேஸில் என்ன பண்ணால் இதை ரேடியனாக மாற்றணும் நம்ம. அப்போ ரேடியனாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பை பை 180 போட்டுட்டோம்னா நமக்கு ரேடியனில் கிடச்சிரும், ஓகேங்களா? அப்படின்னா இது எப்படி எழுதுறோம் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, சைன் இது எப்பவுமே ரேடி டீட்டா ரேடியனில் இருக்கும்போது தான் ஸ்மாலாக வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் டிகிரின்றது ரேடியனில் மாற்றினா பை பை 180 எக்ஸ் ரேடியன் வந்துடுதுங்களா. இப்போ ஆல்ரெடி எக்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோனா எக்ஸ் வந்து வெரி ஸ்மால், அது பை பை 180 மல்டிப்ளை பண்ணால் இன்னும் ஸ்மால் ஆயிரும். பை வந்து 3.14 வந்தனா இன்னும் ஸ்மால் ஆயிருது, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சைன் டீட்டா ஈக்குவல் டீட்டான்னு எழுதணும்னா, அப்போ சைன் டீட்டா ஈக்குவல் டீட்டானா இது ஸ்மால்னால இந்த வேலை நியூமரேட்டர் என்ன ஆயிரும், டீட்டான்றது பை எக்ஸ் பை 180 வருது இல்லைங்களா. அதனால லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ என்ன வரும்னா பை பை சைன் டீட்டாவை டீட்டான்னு எழுதிங்க. ஸோ டீட்டா பிளேஸில் 180 பை பை 180 இன்டு எக்ஸ் இருக்கு. ஸோ பை பை 180 இன்டு எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் வருதா, இப்போ எக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆன்சர் இருக்கு பாருங்க, பை பை 180, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அதாவது என்ன ஃபார்முலா இப்போ எழுதியிருக்கோம், ஃபிஃப்த் ஃபார்முலா பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, சைன் எக்ஸ் டிகிரி, டிகிரியில் வரும்போது டிவைட் பை எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ எவ்வளோ சொல்லுங்கப்பா, பை பை 180. அதே ரேடியனில் இருந்து அப்படியே ஒன்றுன்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. அடுத்த ஃபார்முலா போகிறோம் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா, சிக்ஸ்த் ஃபார்முலா பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ, சைன் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ, இந்த வேல்யூ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா ஒன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு எப்படி ப்ரூஃப்னு பாருங்கள், சும்மா நம்ம எழுதலாம். ப்ரூஃப் எப்படி பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க,
இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ வந்து நம்ம ஒய்னு எடுத்துக்கலாமா, எக்ஸ் மைனஸ் ஏ ஒய்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஏ ஒய்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் டென்ஸ் டு ஏன்னு வந்து அப்போ ஒய் டென்ஸ் டு என்ன வந்துடும், ஜீரோ வந்துடும். எக்ஸுக்கு ஏன் போட்டால் ஒய் வந்து ஜீரோ வந்துடுது. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சுங்களா? உங்களுக்கு அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஒய்ல மாத்துறேன் அப்படின்னா இந்த கிவன் ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. இப்போ நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ தானே இருக்கு, அது எக்ஸ் மைனஸ் ஏ டென்ஸ் டு ஜீரோன்னு எழுதிட்டு சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏ இது தானே நமக்கு வேணும். இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ பிளேஸ்ல என்ன பண்ணும், ஒய்னு போடுங்க. ஏன்னா எக்ஸ் மைனஸ் ஏக்கு ஒய் போட்டோம். அப்போ லிமிட் ஒய் டென்ஸ் டு ஜீரோ சைன் ஒய் டிவைட் பை ஒய். இது ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, லிமிட் ஒய் டென்ஸ் டு ஜீரோ சைன் ஒய் பை ஒய் வந்து என்னது ஒன் தானப்பா. அதனால வென் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ சைன் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏ என்ன ஆன்சர் பார்த்துங்க, இது ஒன் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபார்முலா வந்து எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ சைன் எக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் அந்த அதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லிமிட்ஸுக்கு லிமிட்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஓகேங்களா, இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா தரம் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ டேன் இன் டேன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டேன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏ என்ன வரும் சொல்லுங்க, இந்த ஆன்சரும் ஒன்று தான் வரணும். எப்படி என்ன வந்து நம்ம எக்ஸ்டென்ஸ் டு என்ன எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஏ பிளேஸ்ல ஒய் போட்டிங்கன்னா அப்போ ஒய் டென்ஸ் டு ஜீரோ வந்துடும், சேம் இதே மாதிரி தான். அதனால இல்லைன்னா சிம்பிளா பாருங்க, எக்ஸ்டென்ஸ் டு என்ன எக்ஸ்க்கு டென்ஸ் டு ஏ போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வெரி ஸ்மால் வந்துருது இல்லைங்களா. அப்போ இந்த வேல்யூ வெரி ஸ்மால் வந்துச்சுன்னா டேன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ வந்து வெரி ஸ்மால்னால இது எக்ஸ் மைனஸ் ஏன் அப்படியே போட்டுக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஏ கேன்சல் ஆகிட்டு ஒன் வருதுன்னு எப்படியும் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு புரியுது. சரி, அடுத்து வந்து இப்போ கொடுக்குற பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, இது யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ எயித்துக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வரும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மோட் ஆஃப் சைன் எக்ஸ் நல்லா பாருங்க, மோட் ஆஃப் சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மோட் ஆஃப் சைன் எக்ஸ் பை எக்ஸ் இது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொன்னேன். ஏன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்றதை நான் சொல்கிறேன் கேட்டேங்க. ஏன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா இப்போ எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டு கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சோம்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு ஜீரோ விட கம்மியான வேல்யூ போடணும். அப்போ லிமிட் மைன் எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் ஹெச்னு போட்டுக்கணும், மைனஸ் ஹெச்னு போட்டிங்கன்னா அப்போ என்ன வரும் சொல்லுங்க, எக்ஸ் பிளேஸில் மைனஸ் ஹெச் போட்டிங்கன்னா சைன் மைனஸ் ஹெச்னு வருதா டிவைட் பை எக்ஸ் பிளேஸில் மைனஸ் ஹெச்னு போட்டுக்கிறீங்க. இது நியூமரேட்டரில் மாடுலஸ் போடுறீங்க. இப்போ இது தீட்டா வந்து ஸ்மால் தீட்டா வந்து ஸ்மால் இருந்துச்சுன்னா சைன் தீட்டா எப்படி எழுதுவோம், தீட்டான்னு எழுதுவோம். அப்போ சைன் மைனஸ் ஹெச்சை மைனஸ் ஹெச் மாடுன்னு போட்டுட்டு டிவைட் பை மைனஸ் ஹெச்னு போடுவோம். மைனஸ் ஹெச்சுக்கு மாடு போட்டால் ஹச் டிவைட் பை மைனஸ் ஹெச்னு வந்திருக்கு, இது ஒன்னு வந்திருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஒன்று வந்திருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட்டை கண்டுபிடிப்போம். ரைட் ஹேண்ட் லிமிட் வேணும்னு என்ன பண்ணலாம் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ விட கம்மியான வேல்யூ போட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்னா ஜீரோ விட கொஞ்சம் அதிகமாக போடணும், அப்போ ப்ளஸ் ஹெச்னு போடணும். அப்போ ப்ளஸ் ஹெச்னு போட்டிங்கன்னா அப்போ என்ன வருது பாருங்க, மோட் ஆஃப் சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் தானே போடணும். இந்த பிளேஸில் போடும்போது அப்போ சைன் ஹச் டிவைட் பை ஹச்னு போட்டுருவீங்க, இது மாடுலஸ். சைன் டீட்டா வந்து டீட்டா ஸ்மாலாக இருந்தால் சைன் டீட்டா வந்து டீட்டான்னு போட்டுருவோம். அதனால ஹச்னு போட்டு ஹச் பை ஹச் சீக்கல் ஒன்னு வந்துடுது. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து ஒன்னு வந்திருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு சாரி இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, இங்கே மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மைனஸ் ஒன், இங்கே கீழே மைனஸ் இருக்கு பாருங்க, ஹச் பை மைனஸ் தான் மைனஸ் ஒன். ஸோ அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மைனஸ் ஒன் ரைட் ஹேண்ட் லிமிட் ஒன்னு வந்திருக்கு. அதனால இந்த ஈக்குவேஷனில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தோம், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மைனஸ் ஒன்று ரைட் ஹேண்ட் லிமிட் ப்ளஸ் ஒன் வந்ததுனால இங்கே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ மாட் ஆஃப் சைன் எக்ஸ் பை எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அடுத்து ஒன்று கொடுக்குறேன், இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஃபார்முலா வந்து நைன்த் ஃபார்முலா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ மாட் ஆஃப் டேன் எக்ஸ் பை மாட் ஆஃப் டேன் எக்ஸ் பை எக்ஸ் கரெக்டாக சொல்லுங்கப்பா. மாட் ஆஃப் டேன் எக்ஸ் பை எக்ஸ் என்ன வேல்யூ வரும்னு சொல்லுங்க, இதுக்கு இதுக்கும் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். ஏன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வரும்னு சொல்லுங்க, ஏன்னா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ போடும்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் போட்டோம்னா இது வந்து நெகட்டிவ், இது வந்து நியூமரேட்டர் நியூமரேட்டருக்கு எக்ஸுக்கு நெகட்டிவ் போட்டாலும் பாசிட்டிவ் போட்டாலும் நியூமரேட்டர் என்ன ஆயிரும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும், டினாமினேட்டர் மாறிடும், நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்துடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் போடும்போது இங்கே நெகட்டிவ்னு வரும், அதனால என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மைனஸ் ஒன்னு வந்திருக்கும். இதே வந்து உங்களுக்கு எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் ரைட் ஹேண்ட் லிமிட் போடும்போது இங்கே பாசிட்டிவ்னு போடுவீங்க, அப்போ பாசிட்டிவ் வர ஆன்சர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ல நெகட்டிவ் வருது, ரைட் ஹேண்ட் லிமிட்ல பாசிட்டிவ் வரதுனால லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் அட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோவில் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, சரி அடுத்த ஃபார்முலா போயிடலாம் பாருங்க. இந்த ஃபார்முலா வந்து எக்ஸிஸ்ட் ஆகுமா பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ
சைன் எக்ஸ் மைனஸ் ஏ, சைன் எக்ஸ் மைனஸ் ஏ மோட் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ, இது எக்ஸிஸ்ட் ஆகுமா? பாருங்க, எக்ஸுக்கு வந்து ஏ விட கொஞ்சம் அதிகமாக சப்ஸ், இங்கே நியூமரேட்டர் எக்ஸுக்கு என்ன போட்டாலும் சரி இது பாசிட்டிவ் தான், நியூமரேட்டர் ஏன்னா மாடலஸ் ஃபங்க்ஷன் பாசிட்டிவ். இங்கே டினாமினேட்டரில் பாருங்க, எக்ஸுக்கு வந்து ஏ விட கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா டினாமினேட்டர் பாசிட்டிவ் வந்துடும், அப்போ இந்த ஆன்சர் பாசிட்டிவ்னு வரும். அப்போ எக்ஸுக்கு எக்ஸ்டென்ஸ் டு ஏ இருக்கு இல்லையா, அது ரைட் ஹேண்ட் லிமிட் போட்டால் இது பாசிட்டிவ் வருது. இதே எக்ஸ்டென்ஸ் டு ஏ மைனஸ் ஏ விட கொஞ்சம் கம்மியான வேலை லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் போட்டிங்கன்னா, ஏ விட கம்மியாக போட்டிங்கன்னா எக்ஸுக்கு லெஸ் தேன் ஏ போட்டால் இந்த டினாமினேட்டர் நெகட்டிவ் வந்துடும். அதனால இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து நெகட்டிவ்னு வருது, ரைட் ஹேண்ட் லிமிட் பாசிட்டிவ்னு வருது. So that limit does not exist அப்படினு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நெக்ஸ்ட் ஃபார்முலா இந்த மாதிரி, இந்த ஃபார்முலா வருமா பாருங்க. இதே மாதிரி mod of limit extends to a mod of tan x minus a divided by x minus a, இந்த ஃபார்முலா எக்ஸிஸ்ட் ஆகுமா உங்களுக்கு? இதுவும் எக்ஸிஸ்ட் ஆகாது, ஏன்னா நியூமரேட்டர் மாடுலஸா இருக்கிறதுனால இது ஆல்வேஸ் பாசிட்டிவ். டினாமினேட்டர் பாருங்க, ரைட் ஹேண்ட் லிமிட் போட்டீங்கன்னா x வந்து greater than a போடுவீங்க, அப்போ பாசிட்டிவ் வந்துடும். ஸோ மொத்த ஆன்சர் பாசிட்டிவ்னு வருவோம். இதே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் போட்டிங்கன்னா எக்ஸுக்கு வந்து ஏ விட கொஞ்சம் கம்மியான வேல்யூ போடுவீங்க, அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் நெகட்டிவ் வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நெகட்டிவ் வருது, ரைட் ஹேண்ட் லிமிட் பாசிட்டிவ் வரதுனால இந்த லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நமக்கு வருது. ஓகே, அடுத்து வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ் தானே, இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சம் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் டு எவால்வேட் லிமிட்ஸ், இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், எக்ஸ்பேன்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு எவால்வேட் லிமிட்ஸ். இப்போ கொடுக்குற இந்த எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 + x⁻¹, இதுக்கு ஃபார்முலா வந்து 1 + nx, நம்ம பைனாமியல் தேரம் பார்த்துட்டோம், n(n-1) டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு x² ப்ளஸ் n(n-1) இன்ட்டு n-2 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு x³ ப்ளஸ் ஓ ஆன், இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி செகண்ட் ஃபார்முலா e⁻¹, எக்ஸ்போனென்ஷியல் பவர் எக்ஸுக்கு என்ன எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து 1 + x + x² பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x³ பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஓ ஆன் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி a⁻¹க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 + x log of a to the base e plus x² divided by 2 factorial into log of a to the base e whole square plus so on. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏ பிளேஸில் ஈ போட்டு பாருங்கள், ஏ பிளேஸில் ஈ போட்டிங்கன்னா லாக் ஈ டு தி பேஸ் இ 1 வந்துடும், அப்படியே சேம் ஃபார்முலா வந்துடுது. இங்கேயும் பாருங்கள் லாக் ஈ டு தி பேஸ் ஏக்கு வந்து லாக் ஈ டு ஏ பிளேஸில் ஏ ரீப்ளேஸ் பை ஈ போட்டிங்கன்னா இந்த தேர்ட் ஃபார்முலா வந்து அப்படியே செகண்ட் ஃபார்முலா வந்துடும். ஸோ தேர்ட் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், செகண்ட் ஃபார்முலா வேணும் போது ஏ பிளேஸ்லாம் இ போட்டுருங்க, லாக் இ டு தி பேஸ் இ வந்து 1 அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபார்முலா பாருங்கள், லாக் ஆஃப் 1 + x, இந்த எக்ஸ்பென்ஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. x - x² டிவைட் பை 2 ப்ளஸ் x³ பை 3 மைனஸ் x⁴ டிவைட் பை 4. ஒரு சில டைம்ல லிமிட்ஸ்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். அடுத்து இது புரிஞ்சு உங்களுக்கு, அதாவது ஆல்டர்னேட்டிவாக சைன் நீங்கள் மாற்றி போட்டுக்கணும். அடுத்து வந்து ஃபிஃப்த் ஃபார்முலா வந்து லாக் ஆஃப் 1 - x, லாகரிதம் ஆஃப் 1 - x. அப்போ எக்ஸ் பிளேஸ்ல எல்லாம் எக்ஸ் ரீப்ளேஸ் பை என்ன பண்ணும், நீங்கள் -x பண்ணும். அப்போ எக்ஸ் ரீப்ளேஸ் பை -x பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு ஆட் பவர் இருந்துச்சுன்னா அப்படியே மைனஸ் வந்துடும், ஈவன் பவர் இருந்துச்சுன்னா சைன் மாறாது. அப்படின்னா ஆல்ரெடி ஈவன் பவர்ல இருக்கிறதெல்லாம் நமக்கு மைனஸ் தான் இருக்கு, இப்போ ஆட் பவர்க்கெல்லாம் மைனஸ் போட்டால் மைனஸ் வந்துடும், மொத்தத்துக்கு மைனஸ் வந்துடும். அப்படின்னா ஆன்சர் பாருங்க, -x - x²/2 -x³/3 -x⁴ டிவைட் பை 4 ப்ளஸ் ஸோ ஆன், இதுதான் வந்து லாக் 1 - x எக்ஸ்பேன்ஷன். நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து இப்போ எத்தனை ஃபார்முலா கொடுத்தோம், 5 ஃபார்முலா கொடுத்துருக்கோம் பாருங்க. சிக்ஸ்த் ஃபார்முலா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு உண்மை புரிய போது பாருங்க, சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x - x³/3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x⁵ டிவைட் பை 5 ஃபேக்டோரியல் இப்படி ப்ளஸ் ஸோ ஆன், அதாவது மைனஸ் ப்ளஸ் மாறிட்டு இருக்கும் இப்படி வரும். இதுல இருந்து நான் ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ ரொம்ப நல்ல எக்ஸ்பென்ஷன், இந்த ஈக்குவேஷன் இந்த எக்ஸ்பென்ஷன் ஞாபகம் வச்சுங்க, இந்த எக்ஸ்பென்ஷன்ல எக்ஸ்ல டிவைட் பண்ணுங்க. அப்போ சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, 1 - x³/3 ஃபேக்டோரியல் கரெக்டுங்களா, ப்ளஸ் x⁵ டிவைட் பை 5 ஃபேக்டோரியல், இந்த மாதிரி மைனஸ் ஸோ ஆன் வந்திருக்கு இல்லைங்களா, ஸோ ஆன் வருது இல்லைங்களா. இப்போ ரெண்டு பக்கம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 போடுங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 போட்டீங்கன்னா சைன் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு போடுங்க இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டென்ஸ் 0 எக்ஸ் பிளேஸ்ல
ஜீரோ போடணும் இல்லையா, அப்போ இங்கே ஒன்னு வந்துடும், மற்றதெல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, சைன் எக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு கூட நமக்கு எந்த மாதிரி ஃபார்முலாஸ் வேணுமோ அப்படி டெரைவ் பண்ணிக்கலாம். அதனால இப்போ நான் கொடுக்குற இந்த எக்ஸ்பான்ஷன்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நிறைய லிமிட்ஸில் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களாப்பா? சரி, அடுத்த ஃபார்முலா பாருங்கள், செவன்த் ஃபார்முலா. காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டூ ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை ஃபோர் ஃபேக்டோரியல். இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஏதோ பிளஸ் சைன் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க, ஒரு முறை புக்கில் கூட இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு இது இந்த கொஸ்டின் கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்போம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ காஸ் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தா என்ன வந்துருக்கும் சொல்லுங்க, இந்த ஃபார்முலாவில் அப்படியே எக்ஸுக்கு ஜீரோ போடுங்க, அப்படியே எக்ஸுக்கு ஜீரோ போட்டிங்கன்னா என்ன வந்துடும் சொல்லுங்க, எல்லாம் ஜீரோ போட்டால் ஜீரோ ஆகிட்டு ஒன்னு வந்துடுது. ஸோ இந்த ஃபார்முலாவும் நம்ம லாகர்தமில் ஞாபகம் வச்சுருந்துக்கலாம். இங்கே வந்து டுவெல்த் ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் காஸ் ஜீரோ வந்து ஒன். இது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களாப்பா? சரி, நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் டேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கியூப் பை த்ரீ பிளஸ் டூ பை ஃபிஃப்டீன் எக்ஸ் பவர் ஃபைவ். இது எல்லாமே எக்ஸ்பான்ஷன்ஸ் இருக்கு, பிளஸ் ஓ ஆன் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, இந்த ஈக்குவேஷன் டிவைட் பை எக்ஸ்ன்னு போட்டுருங்க. இந்த ஈக்குவேஷன் டிவைட் பை எக்ஸ்ன்னு போட்டிருந்தா என்ன மாதிரி வரும்னு சொல்லுங்க, டேன் எக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் எக்ஸ் கியூ பை த்ரீ, சாரி எக்ஸ் ஸ்கொயர் பை த்ரீ. அதாவது எக்ஸ்ல டிவைட் பண்ண, இங்கே எக்ஸ்ல டிவைட் பண்ணும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் அப்படின்னு வந்திருக்கும். அதே மாதிரி இங்கே எக்ஸ்ல டிவைட் பண்ணும்போது என்ன வந்திருக்கும் சொல்லுங்க, பிளஸ் டூ பை ஃபிஃப்டீன் எக்ஸ் பவர் ஃபோர்டீன் அந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோன்னு போட்டிங்கன்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ போட்டிங்கன்னா என்ன வந்துருது, எக்ஸ்எல்லாம் ஜீரோ ஆயிரும், அப்போ ஒன்று மட்டும் இருக்கு இல்லையா. அதனால தான் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ டேன் எக்ஸ் பை எக்ஸுக்கு வந்து நமக்கு என்ன வந்தது ஆன்சர், ஒன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? சரிப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, சைன் இன்வர்ஸ் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பிளஸ் ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் கியூப் பை த்ரீ பிளஸ் ஒன் பை டூ இன்ட்டு த்ரீ பை ஃபோர் இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபைவ் பை ஃபைவ் பிளஸ் ஸோ ஆன். இந்த மாதிரி ஃபார்முலா வரும். இதுலேயும் அப்படி தான், சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஃபார்முலாவே எக்ஸில் டிவைட் பண்ணுங்கள், எக்ஸில் டிவைட் பண்ணி எக்ஸ்டென்ஸ் ஜீரோ போடுங்க, அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா வருது. நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, டேன் இன்வர்ஸ் எக்ஸ். டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒன் பை த்ரீ எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை ஃபைவ் எக்ஸ் பவர் ஃபைவ் பிளஸ் இந்த மாதிரி ஸோ ஆன் ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி தான் இதை டிவைட் பை எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பை எக்ஸ் வென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோன்னு வரும்போது ஒன்னு வந்திருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஃபார்முலா சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ். சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டூ ஃபேக்டோரியல் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை ஃபோர் ஃபேக்டோரியல் பிளஸ் ஒன் அப்படின்னு இருக்கு. சீக்கண்ட் இன்வர்ஸ்ன்றது கிட்டத்தட்ட காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் மாதிரி தானே, சீக்கண்ட் டீட்டா வந்து ஒன் பை காஸ்ட் தானே. அப்போ காஸ்ட் டீட்டாக்கு வந்து ஜீரோ போட்டால் காஸ்ட் ஒன்றுன்றதுனால செகண்ட் டீட்டாக்கு ஜீரோ போட்டால் செகண்ட் இன்வர்ஸுக்கு வந்து அதுவும் ஒன்று தானே வந்திருக்கும். அதனால எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் ஒன்றுன்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ் இந்த எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. இப்போ இன்றைக்கி நடத்தின இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்முலாஸ், அடுத்து எக்ஸ்பான்ஷன்ஸ், இந்த எக்ஸ்பான்ஷன்ஸ், இந்த எக்ஸ்பான்ஷன்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் தருவோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ட்ரிக்னோமெட்ரி பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம்ப்பா. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கப்பா. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ப்ராப்ளம் நம்பர் ஒன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, ப்ராப்ளம் எழுதிக்கிறீங்களா? சரி, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை ஃபோர், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை ஃபோர் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை 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 ஃபோர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ். இது எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸை கொடுத்துடலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன், செகண்ட் ஆப்ஷன் ஜீரோ, தேர்ட் ஆப்ஷன் ஒன் பை டூ, ஃபோர்த் ஆப்ஷன் டூ. ஓகேங்களா? ஓகேப்பா, இது பாருங்க, இங்கே லெவன்த் ஃபார்முலா வந்து சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஒரு ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாருங்க. சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாமா? சொல்யூஷன் இப்போ பாருங்கப்பா, இந்த ஃபார்முலா சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நியூமரேட்டர் டினாமினேட்டரு ஒன் பை ரூட் டூவில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஃபோர் இருக்குது, உங்களுக்கு சைன் ஃபார்ட்டி ஃபைவ் காஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் பை ரூட்டு தானே வரும். அப்போது சைனி ப்ளஸ் பி இல்லைன்னா காஸ் ஏ மைனஸ் பி, இந்த மாதிரி ஃபார்முலா கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரூட் டூவில் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்படி பண்ணால் என்ன வரும்னு சொல்லுங்க, ஒன் பை ரூட் டூ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ரூட் டூ சைன் எக்ஸ்ன்னு வருது. ஓகேங்களா?
சரி டிவைடட் பை இங்கே என்ன வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை பை ஃபோர் மைனஸ் எக்ஸு இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ்னு இருக்கு. ஓகே இப்போ இது எப்படி இதெல்லாம் காஸ் ஃபார்ட்டி ஃபைவ்னு எழுதுங்க. இது இது சைன் ஃபார்ட்டி ஃபைவ் எழுதிங்க, இது காஸ் ஃபார்ட்டி ஃபைவ் எழுதிக்கிங்க. இது சைன் ஃபார்ட்டி ஃபைவ், இது காஸ் ஃபார்ட்டி ஃபைவ் எழுதினா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி ஃபார்முலா தானே வருது. அப்போ இது என்ன ஆயிரும், சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா வந்துடும், சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா வருது. ஓகேங்களாப்பா. அப்போ பாருங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஃபைவ் பை ஃபோர்னு போட்டுட்டு இப்போ இங்கே ரூட் டூன்னு இருக்கு. இது என்ன பண்ணுறோம், இது வந்து இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்னென்னு எழுதுறீங்க, இது வந்து சைன் ஃபைவ் பை ஃபோர்னு எழுதுறீங்க, சைன் ஃபைவ் பை ஃபோர். அதே மாதிரி இது எப்படி எழுதுறீங்க, காஸ் ஃபைவ் பை ஃபோர்னு எழுதுறீங்க. அப்படி எழுதுனா சைன் சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி, அதுக்கு என்ன ஃபார்முலா, சைன் ஏ மைனஸ் பி. ஸோ சைன் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் எக்ஸ் கரெக்டுங்களா. டிவைடட் பை என்ன இருக்கு சொல்லுங்க, இங்கே ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் எக்ஸு ஃபைவ் சாரி ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் எக்ஸ் இன்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ்னு வந்திருக்கு. ஓகேங்களாப்பா. சரி இப்போ நான் தனியாக ஒரு ஃபார்முலா காட்டுறேன் பாருங்க, இந்த வேல்யூ மட்டும் என்ன வரும் சொல்லுங்க, இந்த வேல்யூ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஃபைவ் பை ஃபோர் சைன் ஃபைவ் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் எக்ஸ் இது என்ன வரும் சொல்லுங்க. சாரி இந்த ப்ராக்கெட் கொஞ்சம் மாற்றி காமிச்சிட்டு இப்போ பாருங்க இந்த வேல்யூ மட்டும் என்ன வரும் சொல்லுங்க, இப்போ சைன் எக்ஸ்டென்ஸ் டு ஏ சொல்லியிருக்கீங்க அந்த ஃபார்முலா வந்துடும். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே எப்படி எழுதலாம், ரூட் டூ மேலே இருக்கிற ரூட்டு தனியாக எழுதிக்கிங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஃபைவ் பை ஃபோர் போட்டுங்க, இங்கே வந்து சைன் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஃபைவ் பை ஃபோர், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஃபைவ் பை ஃபோர் தனித்தனியாக எழுதிக்கலாம், இந்த காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ். ஓகேங்களா, சைன் எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இந்த வேல்யூ மட்டும் ஒன், உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா, இல்லைன்னா வந்து என்ன பண்ணுறீங்க, எக்ஸுக்கு ஃபைவ் பை ஃபோர் போடுங்க, அப்போ ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஜீரோ, அப்போ டென்ஸ் டு ஜீரோ ஃபார்முலா வந்துருச்சு இல்லையா. அப்போ இந்த வேல்யூ மட்டும் நமக்கு என்ன வரும், ஒன்னு வரும். இந்த வேல்யூ வந்து நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், இதனுடைய வேல்யூ ஒன் அப்படின்னு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்க இங்கே ரூட் டூ இது இருக்கு இன்ட்டு ஒன் டிவைட் பை இந்த எக்ஸுக்கு ஃபைவ் பை ஃபோர் போட்டால் காஸ் ஃபைவ் பை ஃபோர் எவ்வளோ, ஒன் பை ரூட் டூ ப்ளஸ் சைன் ஃபைவ் பை ஃபோர் எவ்வளோ, ஒன் பை ரூட் டூ. ஒன் பை ரூட் டூ ப்ளஸ் ஒன் பை ரூட் எவ்வளோ, டூ பை ரூட் டூ. டூ பை ரூட் எவ்வளோ, ரூட் டூ. ஓகேங்களா, அப்போ ரூட் டூ இன்ட்டு ஒன் பை ரூட் டூ. ஸோ இது ஒன் ஆன்சர் வந்து நமக்கு ஒன்னுன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களாப்பா. சரி நெக்ஸ்ட் சம் போயிடலாம்ப்பா. நெக்ஸ்ட் சம் பாருங்க, எவால்வேட் லிமிட், எவால்வேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ காஸ் ரூட் எக்ஸ், காஸ் ரூட் எக்ஸ் மைனஸ் காஸ் ரூட் ஏ, காஸ் ரூட் எக்ஸ் மைனஸ் காஸ் ரூட் ஏ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏ. ஓகேங்களா, காஸ் ரூட் எக்ஸ் மைனஸ் காஸ் ரூட் ஏ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏ. ஓகே இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நான் கொடுக்குறேன், சால்வ் பண்ணி சொல்லணும். நீங்கள் ஆப்ஷன்ஸ் தந்துட்டுமா? ஓகேப்பா, இதுக்கு ஆப்ஷன் தர பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சைன் ரூட் ஏ டிவைட் பை டூ ரூட் ஏ. செகண்ட் ஆப்ஷன் வந்து மைனஸ் சைன் ரூட் ஏ டிவைட் பை டூ ரூட் ஏ. தேர்ட் ஆப்ஷன் வந்து ஜீரோ. ஃபோர்த் ஆப்ஷன் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. சொல்யூஷன் இது எப்படி சால்வ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காஸ் ஏ மைனஸ் காஸ் பி ஃபார்முலா தெரியும் இல்லையா, காஸ் ஏ மைனஸ் காஸ் பி. காஸ் ஏ மைனஸ் காஸ் பிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ போட்டு நியூமரேட்டருக்கு மட்டும் ஃபார்முலா போடுங்கப்பா. காஸ் ஏ மைனஸ் காஸ் பிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, மைனஸ் டூ சைன் ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி டிவைட் பை டூ இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி பை டூ, ஏ ப்ளஸ் பி பை டூ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, டிவைட் பை என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இந்த எக்ஸ் மைனஸ் ஏ வந்து என்ன பண்ணலாம், ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா, இப்படின்னு எழுதிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா, சரி இப்படி எழுதிட்டு இதை எப்படி நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுகிறேன் பாருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ நல்லா கவனிக்கணும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ இங்கே பாருங்க சைன், இந்த சைன் இங்கே இருக்குங்களா, ரூட் எக்ஸ் மைனஸ் ரூட் ஏ டிவைட் பை டூன்னு இருக்கா, டிவைட் பை இந்த இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கிறேன். ரூட் எக்ஸ் மைனஸ் ரூட் ஏ இங்கே மேலே இருக்கிற டூவை கீழே கொண்டு வந்துடுறேன் இங்கே டூன்னு போட்டுட்டு. ஓகேங்களாப்பா, இது புரியுதா உங்களுக்கு? அடுத்து வந்து உங்களுக்கு இந்த ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது, இந்த மைனஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம், மைனஸ் ஒன்னுன்னு இருக்குது. டிவைட் பை டினா இங்கே என்ன இருக்கும் பாருங்க, சைன் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஏ பை டூ இருக்குங்களா இங்கே அப்படின்னு போட்டுட்டு டிவைடட் பை என்ன வரும் சொல்லுங்க, டிவைட் பை இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தானே போட்டிருக்கோம், அப்போ ஏ மைனஸ் பிங்க போட்டாச்சு, ஏ ப்ளஸ் பிங்க போட்டுக்கோ, ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஏன்னு போட்டாச்சு.
இப்ப இதுக்கு தனியா லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஏ போடலாம், அதே மாதிரி இதுக்கும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ போடலாம். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா இங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஏ போட்டீங்கன்னா ரூட் ஏ மைனஸ் ரூட் ஏ ஜீரோ, அப்ப டென்ஸ் டு ஜீரோன்னு வருது. அப்படின்னா இந்த வேல்யூ வந்து எவ்வளவு வந்துடும், ஒன்னு வந்துடும். இங்க மைனஸ் ஒன் இருக்கிறதுனால இது மொத்தமா சேர்ந்து மைனஸ் ஒன், அப்ப இது மொத்தமா மைனஸ் ஒன் வருது. இங்க எக்ஸுக்கு ஏ போட்டீங்கன்னா இது டென்ஸ் டு ஜீரோ கிடையாது, அதனால ஜீரோ போடக்கூடாது. அப்ப ரூட் ஏ பிளஸ் ரூட் ஏ எவ்வளோ, டூ ரூட் ஏ, டூ ரூட் ஏவும் டூவும் கேன்சல் ஆயிரும், ரூட் ஏ மட்டும் இருக்கும். டினாமினேட்டர் என்ன இருக்கு பாருங்க, இங்க ரூட் ஏ பிளஸ் ரூட் ஏ, ரூட் ஏ பிளஸ் ரூட் ஏ, டூ ரூட் ஏ, கரெக்ட்டுங்களா? அப்ப ஆன்சர் என்ன வருது பாருங்க, சைன் நியூமரேட்டர்ல ரூட் ஏ வந்துட்டு டினாமினேட்டர்ல இருந்து என்ன வரும்னா டூ ரூட் ஏ, ஓகேங்களா? அப்படி அப்ப ஆன்சர் என்ன வருது பாருங்க, மைனஸ் சைன் ரூட் ஏ டிவைட் பை டூ ரூட் ஏ. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எது சொல்லுங்க, செகண்ட் ஆன்சர் கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ஐஐடி 1998 கேட்டிருக்காங்க இந்த சம், இப்ப நான் கொடுக்குற சம், ஓகேங்களா? நல்லா பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு டூ, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் காஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ, காஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ. இது வந்து எங்க கேட்டிருக்காங்க, ஐஐடி 1998 கேட்டிருக்காங்க இந்த சம், ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த சம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம், ஓகேங்களா? சரி, இப்போ எப்படி சால்வ் பண்ணுற பாருங்க. ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே கண்டுபிடிச்சி என்ன வருதுன்னு பார்த்துடலாமா? ஓகேப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இதை எப்படி மாற்றி எழுதுறேன் பாருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு டூ, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு டூ அப்படின்னு போட்டுட்டு இந்த ஒன் மைனஸ் காஸ் டூ டீட்டா, அது ஒன் மைனஸ் காஸ் டூ டீட்டா, கரெக்டுங்களா? இங்கே நியூமரேட்டில் என்ன இருக்குது, ஒன் மைனஸ் காஸ் டூ டீட்டா இருக்கு. ஒன் மைனஸ் காஸ் டூ டீட்டாக்கு என்ன ஃபார்முலா, டூ சைன் ஸ்கொயர் டீட்டா. இது வந்து டூ சைன் ஸ்கொயர் டீட்டா, கரெக்டுங்களா? ஒன் மைனஸ் காஸ்டாக்கு என்ன ஃபார்முலா, காஸ் ஒன் மைனஸ் காஸ் டூ டீட்டாக்கு என்ன ஃபார்முலா, டூ சைன் ஸ்கொயர் டீட்டா. அப்போ ரூட் எடுத்துமே என்ன வரும் சொல்லுங்க, ரூட் டூ பிளஸ் ஆர் மைனஸ் வர்றதுனால மாட், இது ரூட்டுக்குள்ளே மாட் பாசிட்டிவ் தானே இருக்கணும். ஸோ மாட் ஆஃப் சைன் எக்ஸ் மைனஸ் டூ, மாட் ஆஃப் சைன் எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு போட்டுட்டு டிவைட் பை என்ன போட்டேன், எக்ஸ் மைனஸ் டூன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடியே சொல்லியிருக்கும் இந்த ஃபார்முலா, இந்த மாதிரி இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம், மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏக்கு வந்து லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா எக்ஸ்டென்ஸ் டு டூ மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் போட்டால் இந்த வேல்யூ நெகட்டிவ், இந்த வேல்யூ நெகட்டிவ்னு வரும். எக்ஸ்டென்ஸ் டூ பிளஸ் போட்டால் இந்த வேல்யூ பாசிட்டிவ் வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், ஸோ தட் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு இந்த சம்முக்கு நமக்கு ஆன்சர் வருதுப்பா, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா நம்ம, ஓகே நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க. அடுத்த சம் எவால்வேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு டேன் இன்வர்ஸ் த்ரீ, டேன் இன்வர்ஸ் த்ரீ. இதுக்காக தான் நம்ம இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்லாம் நடத்தியிருந்தோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு டேன் இன்வர்ஸ் த்ரீ போட்டு ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறாங்க பாருங்க, டேன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் டூ டேன் எக்ஸ், டேன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் டூ டேன் எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைடட் பை டேன் ஸ்கொயர் எக்ஸ், டேன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் டேன் எக்ஸ் பிளஸ் த்ரீ. ஸோ இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ இதை சால்வ் பண்ண ஆப்ஷன்ஸ் என்ன கொடுக்குறேன், ஆன்சர் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன், செகண்ட் ஆப்ஷன் டூ, தேர்ட் ஆப்ஷன் த்ரீ, ஃபோர்த் ஆப்ஷன் ஃபோர், ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் கரெக்டாக சொல்லணும் பாருங்கள். சொல்யூஷன் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். குவாட்ரேடிக் ஈக்குவேஷனில் தானே இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் த்ரீ வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் டூ வரணும். அப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க, மைனஸ் அதாவது நம்ம என்ன எடுக்கலாம் சொல்லுங்கப்பா, மைனஸ் த்ரீ பிளஸ் ஒன் எடுத்துக்கலாமா? சரி, மைனஸ் த்ரீ பிளஸ் ஒன் எடுத்துக்கணும். அப்போ நியூமரேட்டர் என்ன வரும் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு டேன் இன்வர்ஸ் மைனஸ் த்ரீ. அப்போ இதை இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிடுறோம், ஃபேக்டரைஸ் பண்ணால் நியூமரேட்டர் என்ன வருது, டேன் எக்ஸ் மைனஸ் த்ரீ, டேன் எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு டேன் எக்ஸ் பிளஸ் ஒன். அதாவது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும் சொல்லுங்கள், மைனஸ் த்ரீ பிளஸ் ஒன் எடுத்துட்டோம், அதனால தானே அப்படின்னு எழுதிட்டு டேன் எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைட் பை டேன் எக்ஸ் பிளஸ் ஒன். அதே மாதிரி டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ, ஆட் பண்ணால் மைனஸ் ஃபோர் வரணும். அப்போ ரெண்டு நம்பர் சொல்லுங்கப்போ, மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அப்போ என்ன வரும் பாருங்கள், டேன் எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு டேன் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இதில் என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், இதில் என்ன கேன்சல் பண்ணலாம்னா டேன் எக்ஸ் மைனஸ் த்ரீ, டேன் எக்ஸ் மைனஸ் த்ரீ கேன்சல் ஆயிருச்சு, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு டேன் இன்வர்ஸ் த்ரீ இருக்குது, டேன் இன்வர்ஸ் சாரி டேன் இன்வர்ஸ் த்ரீ இருக்குது. இப்போ ஃபார்முலா என்ன சொல்லுங்கள், டேன் எக்ஸ் பிளஸ் ஒன், டேன் எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைட் பை டேன் டேன் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, ஓகேங்களா?
இப்ப தனியா பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் த்ரீ தானே, அப்படின்னா டேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, த்ரீ வரும். அப்போ எக்ஸ்டென்ஸ் டு டேன் இன்வர்ஸ் த்ரீ என்ன, இது எப்படி எழுதிக்கலாம், லிமிட் டேன் எக்ஸ்டென்ஸ் டு த்ரீன்னு போட்டுக்கலாம். அப்போ டேன் எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைட் பை டேன் எக்ஸ் மைனஸ் ஒன் தானே இருக்கு. ஸோ டைரக்டா டேன் எக்ஸ் த்ரீ போடுங்க, த்ரீ பிளஸ் ஒன் டிவைட் பை த்ரீ மைனஸ் ஒன். ஸோ த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர், த்ரீ மைனஸ் ஒன் டூ, ஃபோரும் டூவும் கேன்சல் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது டூ. ஸோ ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் டூ அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டாக சம்ஸு கொடுக்குறேன், நீங்கள் டக் டக் பண்ணுங்கப்பா. அடுத்த சம்மு பாருங்க, நெக்ஸ்ட் சம். இப்போ கவனியே, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி டூ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் டூ பவர் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. சைன் டூ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் டூ பவர் எக்ஸ் இது கண்டுபிடிக்கணும் நீங்கள், கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஜீரோ, செகண்ட் ஆப்ஷன் வந்து இன்ஃபினிட்டி, தேர்ட் ஆப்ஷன் ஒன், ஃபோர்த் ஆப்ஷன் டூ. ஓகேப்பா, அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி டூ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் டூ பவர் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இது எப்படி நம்ம பண்ண போகிறோம்னா வந்து நல்லா கவனிங்க, இதுக்கு போன சம்மு நம்ம பண்ணது இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் வந்தது, அதனால் அது இப்போ எக்ஸ் ஈக்குவல் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படியே மாற்றிட்டோம். இங்கே பாருங்க, இப்போ எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இருக்கு இந்த சம்மில், இது எப்படி பண்ண போகிறோம்னா நல்லா கவனிப்போம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, ஓகேங்களா, சைன் டூ பவர் எக்ஸ் டிவைட் பை டூ பவர் எக்ஸ் இப்படின்னு போட்டுக்கலாமா நம்ம இந்த ஈக்குவேஷன், இப்படி எழுதிக்கலாம். கொடுத்தது வந்து டூ பவர் மைனஸ் எக்ஸ் ஒன் பை டூ பவர் எக்ஸ்னு போட்டுங்க. உங்களுக்கு வந்து தீட்டா வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த வேல்யூனா இருக்கலாம். உங்களுக்கு வேணா இந்த கிராஃப் பாருங்க, சைன் ஃபங்க்ஷனுக்கு சைன் ஃபங்க்ஷன் கிராஃப் இப்படி தானே போகிறோம். அப்போ வந்து தீட்டா எவ்வளோனாலும் வேரி ஆகலாமே தவிர, ஆனால் சைன் வந்து ஃபைனைட் வேல்யூவே இருக்கும். அப்போ இது வந்து எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்தோம்னா, நல்லா கவனிக்கணும் இப்படிங்க, எக்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறோம் இன்ஃபினிட்டின்னு கொடுத்தோம்னா, அப்போ டூ பவர் எக்ஸ் இன்ஃபினிட்டி, ஆனால் சைன் டூ பவர் எக்ஸ் வந்து ஃபைனைட் வேல்யூ, ஃபைனைட் வேல்யூ வரும், ஃபைனைட் வேல்யூ. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா சைன் தீட்டான்னு கொடுக்கும், தீட்டா மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எவ்வளோ இருந்தாலும் சைன் தீட்டா வந்து ஃபைனைட் வேல்யூ. ஆனால் இந்த டூ பவர் எக்ஸ் என்ன வரும் சொல்லுங்க, இன்ஃபினிட்டி. ஃபைனைட் வேல்யூ பை இன்ஃபினிட்டி என்ன ஆன்சர், ஃபைனைட் வேல்யூ. ஃபைனைட் வேல்யூ டிவைட் பை இன்ஃபினிட்டி என்ன வரும், எனிதிங் பை இன்ஃபினிட்டி வந்து ஜீரோ. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா, ஜீரோ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எவால்வேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ சைன் ஆல்ஃபா எக்ஸ் டிவைட் பை சைன் பீட்டா, சாரி டேன் பீட்டா எக்ஸ், டேன் பீட்டா எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒன், செகண்ட் ஆப்ஷன் ஜீரோ, தேர்ட் ஆப்ஷன் ஆல்ஃபா பை பீட்டா, ஃபோர்த் ஆப்ஷன் பீட்டா பை ஆல்ஃபான்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ எப்படி பண்ணலாம்னா இந்த சம்மை பாருங்க, சைன் ஆல்ஃபா எக்ஸ் டிவைட் பை ஆல்ஃபா எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு இன்ட்டு ஒரு ஆல்ஃபா போட்டுங்க, இன்ட்டு ஒன் டிவைட் பை டேன் பீட்டா எக்ஸ் டிவைடட் பை பீட்டா எக்ஸ் அப்படின்னு போட்டு இன்ட்டு பீட்டான்னு போட்டுக்குங்க. இப்போ இந்த ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல், இந்த எக்ஸ் எக்ஸ் இங்கே கேன்சல், இந்த பீட்டா பீட்டா கேன்சல். ஸோ சைன் ஆல்ஃபா எக்ஸ் பை டேன் பீட்டா எக்ஸ் இருக்கு, புரியுதா? எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சாங்க, ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் ஆயிடுச்சா, இந்த பீட்டா பீட்டா கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ சைன் ஆல்ஃபா எக்ஸ் பை என்ன இருக்கு, சைன் இது சைன் பீட்டா எக்ஸ் பை பீட்டா எக்ஸ்னு இருக்கு. ஓகே, உங்களுக்கு புரியுது. இப்போ இது எப்படி மாற்றி எழுதுறேன் பாருங்க. அடுத்து இப்போ இந்த ஆல்ஃபா பை பீட்டா தனியாக எடுத்துக்கிறேன், ஆல்ஃபா பை பீட்டான்னு போட்டு இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ இருக்கு இல்லையா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ இருக்கு இல்லையா, இங்கே வந்து போத் சைடு ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ ஆல்ஃபா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ சைன் ஆல்ஃபா எக்ஸ் டிவைட் பை ஆல்ஃபா எக்ஸ்னு வந்துருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே எப்படி எழுத போறேன்னா, ஒன் பை இங்கே போத் சைடு எக்ஸுக்கு போத் சைடு பீட்டா மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், லிமிட் பீட்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ டேன் பீட்டா எக்ஸ் டிவைட் பை பீட்டா எக்ஸ். இப்போ இந்த ஆல்ஃபா எக்ஸ் மொத்தமாக ஒய்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சைன் ஒய் பை ஒய், எக்ஸ் ஒய் டென்ஸ் டு ஜீரோனா இந்த வேல்யூ ஒன், புரியுதுங்களா? அப்போ இந்த வேல்யூ வந்து ஒன். அதே மாதிரி இங்கே பீட்டா எக்ஸை ஒய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போது டேன் ஒய் பை ஒய் வென் லிமிட் ஒய் டென்ஸ் டு ஜீரோனு இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ ஒன். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்க, அப்போ ஆன்சர் என்னப்போ வந்திருக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், இங்கே ஆல்ஃபா பை பீட்டா மட்டும் தானே இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆல்ஃபா பை பீட்டா இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆல்ஃபா பை பீட்டா அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர், இது எப்படி எழுதலான்னு சொல்லுங்க. ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஒன் மைனஸ் காஸ் டூட்டாக்கு என்ன ஃபார்முலா, டூ சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இது எப்படி எழுதலாம், டூ
சைன் ஸ்கொயர் தீட்டா பை டூ, எக்ஸ் பை டூ அப்படின்னு எழுதிட்டு டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? இப்போ இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஸோ இதை வந்து எப்படி எழுதுறோம்னா, இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோன்னு போடுறோம். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோன்னு போட்டுட்டு நல்லா கவனிக்கணும். இப்போது டூ மைனஸ் இங்கே என்ன இருக்கு பாருங்க, இங்கே சார் டூ மைனஸ் கிடையாது, இங்கே ஃபார்முலா என்ன சொல்லுங்க, ஒன் மைனஸ் காஸ் டூ டீட்டாக்கு டூ சைன் டீட்டா தானே. அப்போ ஒன் மைனஸ் காஸ் டீட்டாக்கு டூ சைன் ஸ்கொயர் டீட்டா பை டூ. இப்போ இது எப்படி எழுதிருக்குன்னா, சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூன்னு எழுதிட்டு இங்கே டிவைட் பை ஃபோர் இன்ட்டு எக்ஸ் பை டூ ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு இங்கே ஸ்கொயர் இருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த டூவும் ஃபோரும் கேன்சல் பண்ணியிருக்கோம், ஒன் பை டூ இருக்கா. இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோனா எக்ஸ் ஸ்கொயர் டென்ஸ் டு ஜீரோ, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை டூ டென்ஸ் டு ஜீரோ, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை டூ டென்ஸ் டு ஜீரோன்னு போட்டுட்டு இங்கே என்ன பண்ணலாம், சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ, கரெக்டுங்களா, சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ. அப்படி இல்லைன்னா இப்படி எழுதிக்கிங்க, சிம்பிளாக வந்து இப்படி எழுதிக்கலாம். எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோனா எக்ஸ் பை டூ டென்ஸ் டு ஜீரோன்னு போட்டுருங்க. எக்ஸ் பை டூ டென்ஸ் டு ஜீரோன்னு போட்டுட்டு இங்கே என்ன பண்ணிடலாம்னு பாருங்க, சிம்பிளாக நம்ம எழுதிக்கலாம், சைன் எக்ஸ் பை டூ பை எக்ஸ் பை டூன்னு போட்டுட்டு மொத்தத்துக்கும் ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இது ஒயின்னு போட்டுக்குங்க, இப்போ இதை இதை ஒயின்னு எடுத்துங்க. அப்போ ஒய் டென்ஸ் டு ஜீரோ வந்துருதா, அப்போ இது ஒயின் வந்துருமா, இது ஒய் வந்துருமா. ஸோ லிமிட் ஒய் டென்ஸ் டு ஜீரோ சைன் ஒய் பை ஒய் என்னப்பா, இந்த வேல்யூ ஒன் வரும், ஒன் ஹோல் ஸ்கொயர் ஒன், ஸோ இந்த வேல்யூ ஒன். ஸோ ஆன்சர் என்ன வருது பாருங்க, ஆன்சர் ஒன் பை டூ. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஒன் பை டூ அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு.